வெல்கம் பேக் டு தயா சோனி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்டைல் புட்டு தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வந்து புட்டை அவிச்சு எடுத்திருக்கேன். அடுத்ததா அப்பளம் எடுத்திருக்கேன், ரெண்டு அப்பளம் எடுத்திருக்கேன். இதை நொறுக்கி நம்ம போட போறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பொறிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. அடுத்ததா துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன், பாசிப்பயிரை அவிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. அடுத்ததா கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சீனி வந்து உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போட போகிறேன், ஏன்னா நம்மளுக்கு இதில் வந்து நீங்கள் சுகர் சேர்க்காம கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ புட்டு அவிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, இது கூட நம்ம அப்பளத்தை வச்சு ஃபஸ்ட்டு நொறுக்க போகிறோங்க பாருங்கள். இது உள்ளேயே போட்டு நொறுக்கிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நொறுக்கிட்டேன். பாசிப்பயிர் சேர்க்க போகிறேன் பாருங்க, அதையும் உள்ள சேர்த்துடலாம். நெக்ஸ்டா நான் தேங்காய் சேர்க்க போகிறேன், துருவிய தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் பாருங்க. நான் அந்த இதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நான் முந்திரி பருப்பு சேர்க்க போகிறேன். சீனி உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எனக்கு போதும், உங்களுக்கு தேவைப்படுற அளவு மட்டும் போட்டுக்கோங்க சுகர் வந்து. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சீனி ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான இனிப்பு போதும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இனிப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஓகே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கேரளா ஸ்டைல் புட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.